வணக்கம் நண்பர்களே, நம்மளோட சேனலை தொடர்ந்து பார்த்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்க உங்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி. நம்மளோட சேனல்ல இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, கற்றாழையின் பயன்கள். இது ஒரு இயற்கை வைத்தியம்னு கூட சொல்லலாம், ஓகேங்களா? அதாவது எல்லாரும் அழகா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய க்ரீம் பேஸ்ட் இதெல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஆனா இந்த கத்தாழையோட மகிமையை தெரிஞ்சவங்க எல்லாருமே வந்து இந்த கத்தாழை யூஸ் பண்ணி தன் முகத்தை வந்து பொலிவா வச்சிருக்காங்க, ஓகேங்களா? நீங்களும் இந்த கத்தாழையோடைய பயன் என்னங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இதை யூஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. இதை யூஸ் பண்ணீங்க அப்படிங்கன்னா உங்களுக்கு செலவும் ரொம்ப கம்மி, உங்களுக்கு வந்து பின்விளைவுகள் எதுவுமே இருக்காது, உங்கள் முகம் ரொம்ப பொழிவாக ரொம்ப அழகாக இருக்கும். அதாவது உங்கள் ட்ரை ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, ஆயில் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, சாஃப்ட் ஸ்கின்னாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இந்த கற்றாழையை வந்து எப்படி பயன்படுத்தணும், இந்த கற்றாழையுடன் எதை இணைத்து இதை வந்து நம்ம வந்து பேஸ்டாக எப்படி ஃபேஸ் மாஸ்க்காக யூஸ் பண்ணி எப்படி நம்ம முகத்தை வந்து பொலிவாக வச்சுக்கிறதுங்கிறத பற்றியான ஃபுல் டீட்டெயில் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கற்றாழையின் பயன்கள். உங்கள் சரும பிரச்சனைகள் அனைத்திற்குமான அருமருந்தாக கற்றாழை விளங்குவதை உங்களுக்கு தெரிந்திருக்கும் என்று நம்புகிறேன். தெரியவில்லை என்றால் இந்த வீடியோவை முழுமையாக பார்க்கவும். இந்த அருமையான பொருளை எப்படி பயன்படுத்துவது என்பதை அறிந்து கொள்ள ஆர்வம் அனைவருக்கும் உண்டு அல்லவா? கற்றாழையை பயன்படுத்தக்கூடிய மூன்று வழிகளை அறிந்து கொண்டு அதை உங்கள் சரும நல முறைகளை சேர்த்துக்கொண்டு மாசு மறுவல்லாத பொலிவான சருமத்தை பெறுவது எப்படி என்பதை பார்ப்போம். செடியிலிருந்து இயற்கை கற்றாழையை எடுத்துக்கொள்ளுங்கள். கற்றாழை இலை இன்றை கத்திரியால் அதன் முழுகளை நீக்கிவிட்டு அதன் சாற்றுப்பகுதியை முகத்தின் பக்கவாட்டில் பூசிக்கொள்ளவும். செடியிலிருந்து கத்தாழை கொண்டும் கொஞ்சம் சாற்றை அகற்றி பயன்படுத்தலாம். இரண்டு இலைகளில் இருந்து எடுக்கப்படும் சாறு போதுமானது. தேவையெனில் இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கொள்ளலாம். இதில் கொஞ்சம் பாதாம் எண்ணெய் சேர்த்து முகம் மற்றும் கழுத்து பகுதியில் இரவு படுக்கச் செல்லும் முன்பு தடவிக்கொள்ளவும். இரவு அப்படியே விட்டுவிட்டு காலை எழுந்தவுடன் கழுவிக்கொள்ளவும். நீங்கள் செய்யக்கூடிய ஆலோவேரா பேஸ்ட் மாஸ்க். எண்ணெய் பசை கலவையான தன்மை கொண்ட சருமத்திற்கு எண்ணெய் பசை மிக்க சருமம் எனில் உங்கள் சருமத்தில் இருந்து கூடுதல் எண்ணெயை பருக்களை அகற்ற உதவும் கற்றாழை மாஸ்க் இது. ஒரு கோப்பையில் கற்றாழை சாற்றை எடுத்துக்கொள்ளவும். இதில் 10 முதல் 12 சொட்டு டீ டிகிரி ஆயில் விடவும். இதை நன்றாக கலந்து கொள்ளவும். இந்த கலவையை இரவு படுக்கச் செல்லும் முன்பு முகத்தில் பூசிக்கொண்டு கலவையை காலையில் கழுவிக்கொள்ளவும். வாரம் ஒரு முறை இவ்வாறு பயன்படுத்தலாம். உலர் சருமத்திற்கான கற்றாழை. உலர் சருமத்திற்கு உலர் மற்றும் மங்கலமான சருமத்தை மென்மையான சருமமாக மாற்ற கற்றாழை தேன் மற்றும் வெள்ளரி கொண்ட ஃபேஸ் மாஸ்க் தயார் செய்யவும். இந்த மூன்று பொருளையும் நீர்ச்சத்து அளிக்கக்கூடியவை. இவற்றை பயன்படுத்தும் போது சருமம் மென்மையாக பொலிவையும் பெறுகிறது. ஒரு வெள்ளரி, ஒரு ஸ்பூன் தேன் மற்றும் கொஞ்சம் கற்றாழையை சேர்த்து நன்றாக கலக்கவும். இந்த கலவையை பூசிக்கொண்டு 20 நிமிடம் விட்டுவிட்டு பின்னர் கழுவினால் முகம் பொலிவாக மென்மையாக காட்சியளிக்கும். கற்றாழையின் பயன்கள் மிகவும் மிக 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 அருமையான ஒரு பொருளாகும். இந்த கற்றாழையை பயன்படுத்தி உங்கள் முக சருமத்தை அழகாக்கி நீங்கள் பொலிவுடன் இருக்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உதவிகரமாக இருக்கும் என நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும், ஷேர் பண்ணவும், கமெண்ட் பண்ணவும். மற்றொரு வீடியோவில் இணைவோம். அதுவரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.